நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் மோப்ப நாய்களை கொண்டு சோதனை நடைபெற்றது. கோவில்பட்டி காந்தி நகரில் 5வது வகுப்பு மாணவர் கருப்பசாமி சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையில் இறங்கியுள்ள காவல்துறையினர் தூத்துக்குடி மற்றும் நெல்லையிலிருந்து மோப்ப நாய்களை வரவழைத்து சோதனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரியிலிருந்து அலெக்ஸ் என்ற மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடைபெற்றுள்ளது. சத்தியமங்கலம் அருகே தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் உள்ள வன கிராமங்களுக்கு முதல் முறையாக தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. தாளவாடி மலையில் உள்ள காளி திம்பம், ராமரணை, மாவனத்தம் உள்ளிட்ட குக்கிராமங்கள் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கு தார் சாலை வசதி இல்லாத நிலையில் முதல் முறையாக தற்போது தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பெஜலட்டியிலிருந்து தடலட்டி வழியே இட்டரை கிராமத்திற்கு புதிதாக தார் சாலை அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இது தவிர ராமரணை கிராமத்திற்கு இதுவரை மின் விநியோகம் கிடைக்காததால் அங்கு வசிப்போர் இன்னும் சோலார் மின்சக்தியையே பயன்படுத்தி வருகின்றனர். இதை போக்க தலைமலை பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் தலமலையில் நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுல்கரா பங்கேற்று மலைவாழ் மக்களுக்கு 71 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது வனகிராம மக்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று ஆட்சியர் கூறினார். ராமரணை, 2வது மாவனத்தம், 3வது காளிதிம்பம், இந்த 3 குக்கிராமங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமாக தார் ரோடு இல்லாமல் இருந்தது. அதுக்கு வந்து வனத்துறையின் அனுமதி வாங்கி ஊரக வளர்ச்சித்துறை மூலமாகவும் ஆதிராவிடர் நலத்துறை மூலமாக ரோடு போடப்பட்டது. இது போக தலைமலையில் வந்து ஒரு சப்ஸ்டேஷனுக்கும் அதே போல் ராமரணை போன்ற குக்கிராமங்களுக்கு வந்து மின்சார வசதிக்கும் ஆரம்பகட்ட வேலைகள் நடைபெற்று வருகின்றன. காலண்டர் விலை இந்த ஆண்டு 8% உயர்ந்துள்ளதாக சிவகாசி காலண்டர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டு விரைவில் வரவுள்ளதை தொடர்ந்து சிவகாசியில் காலண்டர் தயாரிப்பு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்நிலையில் வேலையாட்கள் பற்றாக்குறை, அவர்களுக்கான கூலி உயர்வு மற்றும் மின் கட்டண உயர்வு போன்றவற்றால் இந்த ஆண்டு காலண்டர் விலை 8% உயர்ந்துள்ளதாக காலண்டர் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் இந்த ஆண்டு பல புதிய வகையிலான கேலண்டர்களும் சிவகாசியில் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த வட்டம் புது வரவா மரத காலம்னு கிளாக்கோட சேர்ந்த கேலண்டர் இந்த வட்டம் புது வரவா போட்டிருக்கோம். ஸ்லிப்ல வந்து TN234 சொல்லிட்டு 234 தொகுதிகளோட சிறப்புகள் என்ன, அதை ஒரு கியூஆர் கோட் மாதிரி வச்சிருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அங்கே உள்ள சிறப்புகள் என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற வகையில் பண்ணியிருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் மகளிர் குழுவினரிடம் நூதன முறையில் பண மோசடி செய்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வந்தவாசி பொட்டிநாயுடு தெருவில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த மகளிர் குழுவினர் 12 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளனர். கொரோனா பொது முடக்கத்தின் போது இவர்களிடம் கடன் தவணையை வசூலித்த ஊழியர் அதை அலுவலகத்தில் செலுத்தாமல் தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்ட அந்த தவணை தொகையை வட்டியுடன் சேர்த்து 140,000 ரூபாய் செலுத்துமாறு நிதி நிறுவன அதிகாரிகள் வற்புறுத்துவதாக மகளிர் குழுவினர் குற்றம் சாட்டினர். கடனை முழுவதும் செலுத்திவிட்ட போதும் அதற்கான சான்றிதழை தராமல் அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டி நிதி நிறுவனம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற வந்தவாசி தெற்கு காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தினர்.